அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் இன்று முதல் அமுல்படுத்தப்படும் புதிய சட்டம் விமான பயணிகள் எச்சரிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வெளியிட்ட ஒரு புதிய அப்டேட்டை பார்க்க போறோம் அடுத்து விமான நிலையத்தில் வழங்கப்படும் புதிய பாஸ்போர்ட் அடுத்து நூற்றி நாலு வெளிநாட்டவர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அது ஏன் எதுக்குன்னு பார்க்க போறோம் அடுத்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது இடங்களுக்கு வர வேண்டாம் குவைத் மருத்துவ ஆலோசகரின் அறிவுரை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக அந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் சில தினங்களுக்கு முன்பு இரண்டு சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை நடைமுறையும் படுத்திட்டு வராங்க அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள் அபராதம் மற்றும் மின்கட்டணம் தண்ணீர் கட்டணம் அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இப்போ இன்னிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து டெலிஃபோன் பில் யார் யார் பேலன்ஸ் வச்சுருக்காங்களோ அவர்கள் கட்டாயமாக சேகல் வழியாகவோ அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுடைய வெப்சைட் வழியாகவோ டெலிஃபோன் பில் பேலன்ஸ் இருந்தால் அதனை கட்ட வேண்டும் டெலிஃபோன் பில் ஃபுல்லாக செட்டில் செய்த பிறகு தான் இனி நீங்கள் விமானம் ஏற முடியும்னு கோய்த்துடியா மினிஸ்ட் ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது அதனால் ஃப்ளைட் டிக்கெட் போடுவதற்கு முன் உங்கள் மேலே ஏதாவது ஃபைன் இருக்கா அல்லது டெலிஃபோன் பில் பேலன்ஸ் இருக்கான்னு சேகலப்பில் செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்கள் இல்லைனா கடைசி நேரத்தில் தேவையில்லாமல் தலைவலி தான் முடிந்தவரை இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்வோம் அடுத்த தகவல் கொரோனா வைரஸுடைய கதை முடியாது போலங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோயத்தில் புது புது சட்டம் போட்டு வெளிநாட்டவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் என்னடானா இந்த கொரோனா வைரஸ் அப்டேட் வேற அரேப் டைம்ஸில் வெளியான தகவல் படி மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கானமல் சலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்னா கொரோனா வைரஸின் புதிய வேரியண்ட்டான இஜி பாயிண்ட் ஃபைவ் ஆகஸ்ட் மாதம்தான் கோயத்தில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இந்த வகை வேரியண்ட் அதிகம் பரவக்கூடியது என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார்கள் யாருக்காவது ஃபீவர் இருமல் ஜலதோஷம் தலைவலி சோர்வு இருந்தால் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் பொது இடங்களுக்கு வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இப்போ கோயத்தில் ஸ்கூல் சீசன் வர ஆரம்பமானதில் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் கோயத்தில் இந்த புதிய வகை வரண்டான இஜி பாயிண்ட் ஃபைவ் வைரஸின் பரவும் தன்மை தான் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்த தகவல் த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கேத்தான் ஜெலிப் பின் கார் சல்மி ஆகிய இடங்களில் நடத்திய தீவிர செக்கிங் போது குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் என மொத்தமாக நூத்தி நாலு வெளிநாட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த நூற்றி நாலு வெளிநாட்டவர்களை விபச்சாரம் செய்தவர்கள் ஒன்பது பேர் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதாவது மனிதவளத்திற்கான பொதுவான வழியாக ஒர்க் பர்மிட் ரத்து செய்யும் வசதி மற்றும் வேலை அனுமதிகளை திருத்தம் செய்யும் வசதிகளை கூடுதலாக அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த புதிய அப்டேட் மூலம் கோயத்தில் உள்ள கம்பெனிகள் இனி சேகல் அப் ஆன்லைன் வழியாகவே ஒர்க் பர்மிட் ரத்து மற்றும் வேலை அனுமதிகளை திருத்தம் செய்ய முடியும் அடுத்த தகவல் கோய்த்திகளுக்கான பாஸ்போர்ட் புதுப்பித்தல் சேவையை கொய்த் விமான நிலையத்தில் டெர்மினல் ஃபோரில் அறிமுகம் செய்துள்ளதாக த டிஜிசியே தெரிவித்துள்ளது இந்த பாஸ்போர்ட் புதுப்பித்தல் புதிய சேவையின் மூலம் கொய்த்திகளுக்கு உடனடியாக புதிய பாஸ்போர்ட் வழங்கப்படும் இந்த சர்வீஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் டெர்மினல் ஃபோரில் செயல்பாட்டில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி உடனடியாக பாஸ்போர்ட் வழங்கும் சேவை நம்ம நாட்டு ஏர்போர்ட்லேயே இருந்தால் நல்லா தான் இருக்கும் எங்கே நம்ம நாட்டில் தான் டெய்லி ஏதாவது புதிய பிரச்சனை உருவாகிட்டே வருது இப்போ என்னடானா இந்தியாவை பாரத்ன்னு பெயர் மாற்ற போகிறதா தகவல் வெளியாகி வருகிறது கோய்துடைய முன்னணி பத்திரிக்கையான கோய்ட் டைம்ஸிலும் இந்த செய்தி வெளியாகி உள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் சென்னை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்து இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பது கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பது கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஃபிளைனாஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மதுரை டு கொய் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அதுபோல் நாற்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா இருபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் அறுநூற்றி ஐம்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதுமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமல்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்